அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். போன வாரம் நம்ம படித்த பாடத்திலிருந்து புத்தக பயிற்சி நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவது நிறுத்தற் குறியிடுக. அதில் பாருங்கள், அரசே அப்படிங்கிற இடத்துல மேலே இரட்டை மேற்கோள் குறி போடணும், அதுக்கப்புறம் ஒரு கம்மா போடணும். அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தத்தி தத்தி சென்று கொண்டிருக்கிறது. அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு அங்கே ஒரு கம்மா போடணும். அது எங்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்தில் விட்டு விடலாமா, அங்கே ஒரு கேள்விக்குறி போடணும். அதுக்கு மேலே ஒரு இரட்டை மேற்கோள் குறியும் போடணும். என்று கேட்டது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம என்ன பண்ணோன்னாக்கா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது வந்து உங்கள் புத்தகத்திலேயே பக்கம் 31 இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள். ஒரே சொல் இரண்டு முறை அடுத்தடுத்து வருமாறு சொற்றொடர் அமைத்து எழுதுக. முதலாவது தத்தி தத்தி, குழந்தை தத்தி தத்தி நடக்கிறது அப்படின்னு அதில் எழுதலாம். எழுதி எழுதி அப்படின்னு இருக்கு. அடுத்து இரண்டாவது எழுதி எழுதி இருக்குது. நம்ம வேறு கூட அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எழுதிக்கலாம். மனப்பாட பகுதியை எழுதி எழுதி படிப்பேன் அப்படின்னு நம்ம அதில் எழுதிக்கலாம். எழுதி எழுதின்னு வர்றதால் அதை எழுதிக்கலாம். மூன்றாவது திரும்பி திரும்பி அப்படின்னு இருக்கா, அதுக்கு என்ன எழுதலாம் யோசிச்சு பாருங்கள். அவன் திரும்பி திரும்பி பார்த்தான், அவன் திரும்பி திரும்பி பார்த்தான். நான்காவது குனிந்து குனிந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதுக்கு என்ன எழுதலாம் யோசிச்சு பாருங்கள் நீங்களே. குனிந்து குனிந்து, அதுக்கு நான் குனிந்து குனிந்து உடற்பயிற்சி செய்வேன். நான் குனிந்து குனிந்து உடற்பயிற்சி செய்வேன். எழுதலாமா? சரி, இதை உங்கள் புத்தகத்தில் எழுதிக்கிங்க. அடுத்ததாக குறிப்பை படி விடையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு புத்தகத்தில். அது என்னன்னாக்கா, முதல்ல குறிப்பை நான் படிக்கட்டுமா? பேச உதவுவது வாய், படுக்க விரிப்பது பாய், கனிக்கு முந்தையது காய், காவல் காப்பது எது நாய், உழவுக்கு உதவுவது ஏர், ஊர்கூடி இழுப்பது தேர், மரத்திற்கு தேவை வேர், நல்லதை உன்னிடம் சேர், வரியில் ஒன்று சுங்கம், கனிமத்தில் ஒன்று தங்கம், நாடுகளுள் ஒன்று வங்கம், தமிழுக்கு மூன்று சங்கம். இதில் நீங்கள் அங்கே எழுதுறது அங்கே பாருங்கள், முதல்ல இருக்கிறது ஈன்னு வர்றதால அதில் முடிகிற மாதிரி நம்ம நாயின்னு எழுதுகிறோம். இரண்டாவதில் எர் லாஸ்ட்டு முடியுது பாருங்கள், அது சேர். மூன்றாவதில் சங்கம், அதுக்கப்புறம் தங்கம், சுங்கம், வங்கம்னு வருது பாருங்கள். அப்போ நம்ம அதில் சங்கம்னு எழுதுகிறோம். அடுத்து பாருங்களேன், சொற்களில் உள்ள பிழைகளை நீக்குக. அதில் முதலாவது மன்னர் கொடுத்துருக்குறாங்க, மன்னருக்கு மூன்று சுழினா கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை மாற்றிட்டு ரெண்டு சுழினா போடணும். குதிரை சவாரி, அதில் சின்ன ரை போட்டிருக்காங்க, பெரிய ரை போடணும். உற்சாகத்துக்கும் அப்படி தான், இரு மாற்றணும், சின்ன இரு போட்டிருக்காங்க, பெரிய இரு போடணும். சிறந்தவனுக்கு மூணு சுழின்னு போட்டிருக்காங்க, ரெண்டு சுழின்னு தான் போடணும். மக்கள் எல்லாம், அதே போல் அந்த லே இல் லா அது மூணுமே தப்பாக போட்டிருக்காங்க, அதை நம்ம மாற்றணும். கனைப்பொலிலையும் சின்னலி பெரியலி போட்டிருக்காங்க, சின்னலி போடணும். இரக்க குணத்துக்கும் பெரியரா போட்டிருக்காங்க, சின்னரா போடணும். கிராமங்கள் சின்ன இல் போட்டிருக்காங்க, அதில் பெரிய இல் போடணும். அடுத்து பாருங்கள், விலங்குகளுக்குரிய ஒழிப்புகளை வட்டமிடுக. அதில் முதல்ல குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், நாய் குறைக்கும், அதுக்கப்புறம் புலி உருமும், யானை பிளிரும். அது உங்களுக்கு தெரியும், அதை நீங்களே அதில் வட்டம் போட்டுக்குவீங்களா, சரிங்களா? அடுத்து தமிழில் வர முக்காலங்கள் என்னென்ன காலம்னாக்கா, நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். நிகழ்காலம்னாக்கா நடந்து கொண்டிருக்கும் செயல். அடுத்து எதிர்காலம் அப்படின்னாக்கா நடக்கப்போகும் செயல். இறந்த காலம்னாக்கா நடந்து முடிந்த செயல். இதைத்தான் நம்ம வந்து
முக்காலங்கள்னு சொல்கிறோம். நீங்கள் இதை ஆங்கிலத்தில் கூட இதை படிச்சிருப்பீங்க. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ்னு சொல்லிட்டு இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதுதான் நம்ம இப்போ தமிழில் படிக்க போகிறோம். அதில் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உணவு உண்டேன் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம், நான் உணவு உண்கிறேன் அப்படிங்கிறது நிகழ்காலம், நான் உணவு உண்பேன் அப்படிங்கிறது எதிர்காலம். இதே போல் உங்களுக்கு கீழே புத்தக பயிற்சி கொடுத்துருக்குறாங்க, அதில் இருக்கிறதெல்லாம் படிக்கலாமா? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் பற்றி நம்ம இதில் படிக்க போகிறோம். மூன்று காலங்கள். நிகழ்காலம் என்ன சொன்னேன், நடந்து கொண்டிருக்கும் செயலை தான் நிகழ்காலம், நடந்து முடிந்த செயலை இறந்த காலம்னு சொல்கிறாங்க, அதே போல் நடக்க போகிற செயலை வந்து எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எதை நம்ம இப்போ படிக்க போகிறோம், படிக்கலாமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு போட்டு இளவரசி பூ அது என்ன வரும், இறந்த காலத்தில் தொடுத்தால் என்ன வரும், தொடுத்தால், நிகழ்காலத்தில் தொடுக்கின்றாள். இப்போ எதிர்காலத்தில் என்ன வரும், நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம், தொடுப்பால், எதிர்காலத்தில் தொடுப்பால். சரிங்களா, புரியுதா இது? அடுத்தது நீங்களே சொல்லுங்கள், ஆடு புல் மேய்ந்தது, இறந்த காலத்தில் மேய்ந்தது, நிகழ்காலத்தில் என்ன வரும், அப்போது மேய்கின்றது, நிகழ்காலத்தில் மேய்கின்றது. இப்போ எதிர்காலத்தில் என்ன வரும், என்ன வரும், மேயும். சரி, மூன்றாவது, நாங்கள் படம், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், அதுக்குள்ளே வரைந்தோம், நாங்கள் படம் வரைந்தோம், நிகழ்காலத்தில் வரைகின்றோம். இப்போ எதிர்காலத்தில் என்ன வரும், எதிர்காலத்தில் வரைவோம், என்ன வரும், எதிர்காலத்தில் வரைவோம். அடுத்து, கதிர் போட்டியில் வென்றான், வென்றான் அப்படிங்கிறது முடிஞ்சிட்ட செய், அதனால் இறந்த காலம். நிகழ்காலத்தில் என்ன வரும், வெல்கின்றான், நிகழ்காலத்தில் வெல்கின்றான். இப்போ எதிர்காலத்தில் என்ன வரும், நீங்களே யோசிங்க பார்க்கலாம், வெல்வான், எதிர்காலத்தில் வெல்வான். அடுத்து, மயில்கள் நடனம், இறந்த காலத்தில் என்ன வரும், முடிஞ்சிட்ட செயல், ஆடின, அது வந்து மயில்கள் வந்து நடனம் ஆடிட்டாங்க. சரி, நிகழ்காலத்தில் என்ன வரும், ஆடுகின்றன, நிகழ்காலத்தில் ஆடுகின்றன. இப்போ எதிர்காலத்தில் என்ன வரும், ஆடும், எதிர்காலத்தில் ஆடும். இது உங்களுக்கு புரியுதா? சரி, அடுத்து போகலாமா? அட்டவணையில் விடுபட்ட இடங்களை நிரப்புகன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் பாருங்களேன், முதலாவது வினைச்சொல் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. வினைச்சொல்லை நம்ம செய்கிற செயல், அதில் இறந்த காலத்துக்கு என்ன வரும், செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும், என்ன வரும், செய்தான். நிகழ்காலத்துக்கு செய்கின்றான். இப்போ எதிர்காலத்துக்கு என்ன வரும், செய்வான், எதிர்காலத்துக்கு என்ன வரும், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இரண்டாவது பாருங்கள், வினைச்சொல் அவங்க என்னென்னு கொடுக்கவே இல்லை, அப்போ அதுக்கு என்ன வரும், பற, வினைச்சொல் என்ன வரும், பற, இறந்த காலத்துக்கு பறந்தது, இப்போ நிகழ்காலத்துக்கு பறக்கின்றது, நிகழ்காலத்துக்கு என்ன வரும், பறக்கின்றது. இப்போ எதிர்காலத்துக்கு என்ன வரும், பறக்கும், எதிர்காலத்துக்கு பறக்கும். அடுத்து, வினைச்சொல் வந்து அவங்க கொடுக்கவே இல்லை, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அதில் படிப்பான் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ வினைச்சொல் என்ன வரும், படி. இப்போ இறந்த காலத்துக்கு படித்தான், அவன் படித்து முடிச்சிட்டான். நிகழ்காலத்துக்கு படிக்கின்றான், அப்போ எதிர்காலத்துக்கு படிப்பான், நிகழ்காலத்துக்கு என்ன வரும், படிக்கின்றான் வரும். அடுத்து நான்காவது, கேள், அவங்களே கொடுத்துருக்குறாங்க, இறந்த காலம் கேட்டது, இப்போ நிகழ்காலம் கேட்கின்றான், அவன் என்ன பண்ணுறான், கேட்கின்றான். எதிர்காலத்துக்கு கேட்பான், எதிர்காலத்துக்கு என்ன வரும், கேட்பான். அடுத்து ஐந்தாவது, அவங்க சொல்வார்கள் மட்டும் எதிர்காலம் கொடுத்துருக்குறாங்க, அப்போ வினைச்சொல் என்ன வரும், அதுக்கு நீங்களே யோசிங்க பார்க்கலாம், வினைச்சொல் சொல் அப்படின்னு தான் வரும், அவங்க செய்கிற செயல், சொல்கிறது மட்டும்தான். அப்போ இறந்த காலத்துக்கு என்ன வரும், சொன்னார்கள், இறந்த காலத்துக்கு என்ன வரும், சொன்னார்கள். சரி, நிகழ்காலத்துக்கு என்ன வரும், சொல்கின்றார்கள்,
சொல்கின்றார்கள். சரிங்களா, இதை நீங்கள் உங்கள் புத்தகத்தில் எழுதிக்கோங்க. அடுத்து போகலாமா? அடுத்து படங்களுக்கு பொருத்தமான காலங்களை பயன்படுத்தி தொடர் எழுதுக. இளநீர் வந்து கீழே விழுந்திருக்குது, அதுக்கு நம்ம என்ன எழுதலாம்? இளநீர் விழுந்து விட்டது, இளநீர் விழுந்து விட்டது. இது வந்து இறந்த காலம், இதை வந்து எழுதிக்கலாமா? அடுத்து பாருங்களேன், உங்கள் புத்தகத்தில் ஒரு விமானம் பறக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன எழுதலாம்? நீங்களே யோசிங்க பார்க்கலாம். இது வந்து இறந்த காலம் எழுதிட்டோம், இளநீர் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பயணிகள்லாம் விமானத்தில் ஏறுறதுக்காக போகிறாங்க, அப்போ நம்ம என்ன எழுதலாம்? பயணிகள் செல்கின்றனர். உங்கள் புத்தகத்தில் பறக்கிற மாதிரி இருக்கிறதால விமானம் பறக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் எழுதிக்கலாம். இதில் பயணிகள் செல்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? சரி, அடுத்ததில் பாருங்களேன், அடுத்து என்ன இருக்குது? ஒரு பையன் ஓடுற மாதிரி இருக்குது, அப்போ நீங்கள் அதுக்கு என்ன எழுதலாம்? நீங்களே அதுக்கு யோசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் என்ன வரும்? பயணிகள் செல்கின்றனர் அப்படின்றது நிகழ்காலம், இப்போ இந்த பையன் ஓடுறான், இதுவும் நிகழ்காலம் தான். அப்போ அதுக்கு நம்ம அந்த பையனுக்கு ஒரு பேர் வச்சு ராமு ஓடுகின்றான். அப்போ இது என்ன காலம்? இதுவும் நிகழ்காலம் தான், நிகழ்காலத்தில் இருக்கிற செயல். ராமு ஓடுகின்றான், என்ன இருக்குது? ராமு ஓடுகின்றான். அடுத்து ஆசிரியர் என்ன பண்ணுறாரு? பாடம் நடத்துகிறார். அவங்க என்ன பண்ணுறாங்க? கரும்பலைகளை எழுதி போடுற மாதிரி ஒரு படம் இருக்குது, அப்போ அது என்ன எழுதலாம்? ஆசிரியர் எழுதுகிறார், இதுவும் நிகழ்காலம்தான், ஆசிரியர் எழுதுகிறார். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஒரு பாப்பா சைக்கிள் ஓட்டுறாங்க, அது என்ன எழுதலாம்? சைக்கிளுக்கு தமிழில் என்னது? மிதிவண்டி. சரிங்களா, ஆசிரியர் எழுதுகிறாரோ நிகழ்காலம்தான். அடுத்து இது எப்படி எழுதலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். மாலா மிதிவண்டி ஓட்டுகிறாள், மாலா மிதிவண்டி ஓட்டுகிறாள், இதுவும் நிகழ்காலம்தான். சரிங்களா, புரியுதா? இது மாலா என்ன பண்ணுறாங்க? மிதிவண்டி ஓட்டுகிறாள், நிகழ்காலம். சரி, அடுத்த படத்தில் என்ன இருக்குது பாருங்கள் பார்க்கலாம். அடுத்த படத்தில் ஒரு தாத்தா என்ன படிக்கிறாங்க? செய்தித்தாள் படிக்கிறாங்க, அதை எப்படி எழுதலாம்? நீங்களே யோசிங்க பார்க்கலாம் அது முடிகிற வரைக்கும். தாத்தா செய்தித்தாள் படிக்கிறார், இது என்ன காலம்? இறந்த காலமா? இல்லை, இறந்த காலத்துனா அவர் படித்து முடித்து விட்டார் அப்படின்னு வந்தால் தான் அது வந்து இறந்த காலம். இப்போ தாத்தா செய்தித்தாள் படிக்கிறார் அப்படின்னு வர்றதால இது என்ன காலம்? இதுவும் நிகழ்காலம்தான், அவர் படிச்சுக்கிட்டே இருக்கிறார், படித்து முடிக்கல, படித்தார் அப்படின்னாக்கா நம்ம இறந்த காலம்னு சொல்லலாம், படிக்கிறார் அப்படின்னாக்கா அது நிகழ்காலம்தான். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்கள், ஒரு பேருந்து செல்கின்றது, போயிட்டே இருக்குது, அது இதுவும் நிகழ்காலம்தான், பேருந்து செல்கின்றது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அது போய் முடிச்சுட்டு இருந்ததுனாக்கா இறந்த காலத்தில் போய்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அது எதிர்காலம்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், சோமு கதவை திறக்கின்றான், இதுவும் நிகழ்காலம்தான், சோமு கதவை திறக்கின்றான், இது என்ன காலம்? இதுவும் நிகழ்காலம்தான். சரி, இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்காலம் எது, எதிர்காலம் எது, இறந்த காலம் எதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களோட புத்தகத்தில் எழுதிக்கோங்க, எழுதி நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா, இது எல்லாம் உங்களுக்கு நல்லா புரியுதா? சரி, நன்றி.